மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியாகி பேசுபொருளாக மாறியுள்ளது. இரண்டாயிரத்தி 2014 மற்றும் 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று தொடர்ச்சியாக 2 முறை பாஜக மத்தியில் ஆட்சி செய்து வருகிறது. பிரதமர் மோடி தலைமையில் 3வது முறையாக ஆட்சியை பிடிக்க பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. கடந்த 2 தேர்தல்களிலும் பாஜக வெற்றிக்கு அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது. அந்த வகையில் 2024 தேர்தல் அறிக்கையும் வெளியாகியுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கையை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான குழு தயாரித்துள்ளது. இதற்காக நமோ செயலி மூலம் 400,000 பேரிடம் கருத்து கேட்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் கேரண்டி 2024 என்ற பெயரில் இந்த தேர்தல் அறிக்கை வெளியாகியுள்ளது. இந்த அறிக்கையில் பல முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. 2025 பழங்குடியினரின் பெருமையை பறைசாற்றும் ஆண்டாக கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமல்படுத்தப்படும், பொதுவான வாக்காளர் பட்டியல் முறை அறிமுகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 ஆண்டுகளுக்கு ரேஷன் பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும், 75 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு வழங்கப்படும், சூரிய ஒளி மூலம் நாடு முழுவதும் மின்சாரம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும், சிறு குறு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் முத்ரா கடன் திட்டத்தின் தொகை உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும், நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும், வேலைவாய்ப்பு முதலீடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும், கிராமங்களில் பைப் லைன் மூலம் கேஸ் விநியோகம் செய்யும் திட்டம் தொடங்கப்படும், இந்தியா 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உயரும், நாடு முழுவதும் புதிய விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் அமைக்கப்படும், உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும், பெண்களுக்கான சுகாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் சானிடரி நாப்கின் 1 ரூபாய்க்கு வழங்கப்படும், ஏழைகளுக்கு தரமான வீடுகள் கட்டித்தரப்படும், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் திருநங்கைகளும் சேர்க்கப்பட்டு மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.